வாழ்க வளமுடன், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை தான் ஒரு பிரேஸ்லெட்டாக மாற்ற போகிறோம், யூவி ரெசின் வச்சு. நீங்கள் வந்து யூவி ரெசின் யூஸ் பண்ணாலும் சரி, எபோக்சி ரெசின் யூஸ் பண்ணாலும் சரி, கிளவுசஸ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங்கை இந்த மாதிரி டேப்பில் ஒட்டி விட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு அது மேலே யூவி க்ளூ டிரான்ஸ்பரண்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ராப் மட்டும் போடுறேன். அதை அந்த எட்ஜஸ் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 60 செகண்ட்ஸுக்கு யூவி லைட்டில் வைக்கிறேன். டக்குன்னு வச்சோடனே ஏன்னா லீக் ஆக சான்சஸ் இருக்குது. நான் கலர்ஸுக்கு 2 சாக் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 கலர் சாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்று பிங்க் இன்னொன்று ப்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு அதை கொஞ்சமாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து யூவி க்ளூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நல்ல பிக்மெண்ட், யூவி ரெசினை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்மெண்ட்னா இந்த சாக் பிக்மெண்ட் தான் சொல்லுவேன். நல்ல கான்சன்ட்ரேட்டட் கலர்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ பண்ண போகிற பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி, ஹாஃப் சைட் பிங்க் ஹாஃப் சைட் ப்ளூ. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் பிங்காக கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஹாஃப் அண்ட் ஹாஃப் கொடுத்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளூவை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் இதில் வந்து மீதி இருக்கு இல்லையா, அந்த பிங்கில் மீதி இருக்கு இல்லையா, அதிலே வந்து நான் மறுபடியும் ப்ளூ சாக்கை போட்டு நல்லா யூவி க்ளூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது எப்படின்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக இந்த ப்ளூ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ப்ளூ நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுனால அந்தளவுக்கு நினச்ச பர்பிள் வரல, பட் இட்ஸ் ஓகே. இந்த கலரும் வந்து நல்லா இருந்தது. எப்போதுமே யூவி ரெசினில் ஒர்க் பண்ணும்போது லேயர் பை லேயராக ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் யூவி லைட்டில் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா செகண்ட் லேயர், அதாவது செகண்ட் லேயரை வந்து ஹார்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயரை நம்ம விடணும். இப்போ இதே மாதிரி தான் நான் செகண்ட் லேயரை விட்டுருக்கேன். ஜம்ப் ரிங் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை விட பெரிய ஜம்ப் ரிங்லாம் கூட இருக்குது. இல்லை வந்து ஒன்லி ஒன் சைடட் பிரேஸ்லெட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் பேசில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி அதையும் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சும்மா டெக்கரேஷனுக்கு மேலே கோல்டன் பீட்ஸ் வைக்கிறேன். அதுவும் லைட்டாக யூவி ரெசினை வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் வச்சுட்டு அது மேலே வந்து கோல்டன் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். யூவி லைட்டில் காமிச்சிட்டு மேலே வந்து க்ளாஸி எஃபெக்ட்காக ஒரு கோட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாகவே 3-4 drops தான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஈச் பீட்ஸுக்கு. ஸோ மறுபடியும் வச்சுட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நான் இந்த ப்ளூ டேப் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பேக் சைடும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் லைட்டில் வச்சு எடுத்தோன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும், நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கி சர்ஃபேஸ் வந்து இருக்காது. இதே வந்து நீங்கள் மாஸ்கிங் டேப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி ஸ்டிக்கி சர்ஃபேஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் கிடையாது, மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ளாஸி எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அது வந்து கொஞ்சம் மிஸ்டியாக இருக்கும், அது மேலே இன்னொரு கோட்டிங் நீங்கள் ரெசின் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த ப்ளூ டேப் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போது ஜஸ்ட் ட்ரில் பண்ணிவிட்டு இதை வந்து ஜம்ப் ரிங், குட்டி குட்டி ஜம்ப் ரிங் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மெல்லிசான ட்ரில் பிட்டை தான் போட்டிருக்கேன். இந்த ட்ரில் பிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜம்ப் ரிங்கை வச்சு மேலே மறுபடியும் யூவி க்ளூ வச்சு பண்ணணும். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால அந்த பீட்ஸில் குட்டி குட்டி ஹோல்ஸை போட்டுக்கிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஜம்ப் ரிங் வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். டஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் எப்போதும் வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், ரெசின் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வெட் வைப்ஸ் தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி எல்லாத்தையும் மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ எட்ஜில் வந்து ஒரு சின்ன செயின் மாட்டிட்டு இந்த லாப்ஸ்டர் கிளாப்ஸை வந்து நான் அடுத்த எண்டில் நான் மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது பிரேஸ்லெட்டாக மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம சேனலில் இயரிங்ஸும் பண்ணி போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டன் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், டெடிஸ் கிராஃப்ட் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.